நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். You know.
ஆஷா, அசாத்திய தைரியம் உனக்கு. இந்த பாட்டை இந்த வயசில் நீ எடுத்து பாடியிருக்கேன்னா நிச்சயமாக உனக்கு ஒரு சபாஷ் சொல்லிதான் ஆகணும். ஆனால் நீ வந்து வேறு ரெண்டு மூணு சங்கதி, அப்புறம் சில நோட் மாறி போனது, அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ண. தேங்க்யூ சார். அன்பிலீவபிள். சில சங்கதிகள்லாம் அசாத்தியமாக விழுந்தது, ரொம்ப அற்புதமாக விழுந்தது. இந்த பர்ஃபெக்ஷன் பார்த்துட்டா அந்த பாட்டு எங்கேயோ போய்டும், நீயும் எங்கேயோ. ஆல் தி பெஸ்ட். சூப்பர். தேங்க்யூ மேம். ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். அதுவும் இந்த சாங் வந்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு சாங்காக இருந்தது. ஏன்னா த கம்போசிஷன் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். நோட்ஸ் ஆர் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு நோட் போயிட்டு திடீர்னு அது டோட்டல் சேஞ்ச் வரும். ஸ்பெஷலி அந்த சரணத்தில் பாடும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த நோட்டை ஞாபகம் வச்சுட்டு பாடுறதுன்னு சார் சொன்ன மாதிரி, இந்த வயசில் அந்த ஒரு உனக்கு அந்த நாலேஜ் இருக்கிறது பெரிய விஷயம். அது அப்ரிஷியேட் பண்ணணும் கண்டிப்பாக. அண்ட் போன சாங்கை விட இந்த சாங் டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருந்தது. ஸோ அது ஒரு குளிர்ச்சியாக இருந்தது காதுக்கு கேட்கறதுக்கு. அண்ட் யூ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கீப் ஒர்க்கிங் ஹார்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரெமான் சார் பி வெரி ப்ரௌட் ஆஃப் யோனுஷா. சங்கதி விழுந்ததோ இல்லையோ அதில் நீ அந்த பாட்டை பயங்கரமாக ரீக்ரியேட் பண்ணிட்டேன். ஐ எம் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட். அனுஷ்யா, வைல்ட் கார்டோட இரண்டாவது சுற்றில் ரொம்ப அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்க. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டுடலாமா? அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா கிட்ட பேசிடலாம். அப்பா வந்து வெயிட் பண்ணுறாரு. பர்ஃபார்மன்ஸ் முடிச்சோன்னே எழுந்து நின்று கைத்தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. சார் சொல்லுங்க, உங்களோட கனவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம அனுஷ்யாவுக்கு மக்கள் வந்து ஏன் ஓட் போடணும் அப்படின்றத நீங்களே வந்து மக்கள்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா அனுஷ்யா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. இந்த எலிமினேட் ஆனதுக்கப்புறம் இந்த 3 மாதமாக வீட்டுக்கு கூட போகலை. இங்கேவே சென்னையில் தங்கி ஒரு ஸ்கூலில், ஏன்னா இங்கே வாடகை எடுத்து தங்க முடியாது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்காக வந்து அவங்க ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூம் ரெடி பண்ணி கொடுத்து அவங்க தங்குறது உண்டான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்த டாக்டர் அரவிந்தன்ஜி ஆச்சாரியா ஸ்கூலில் படிக்கிறாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெளியில் அவங்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைனாலும் செய்யுங்க. இங்கே சென்னையில் வந்து அவங்களுக்கு குரு யாரும் இல்லை. ஸோ இங்கே நாங்கள் இருக்கிற சீனியர்ஸ் முக்கியமாக சொல்லணும், சத்யா கிட்ட வந்து இவங்க கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவர்கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்டு எப்படி பாடணும். 3 மாதமாக இவங்களுக்கு சாப்பாடு, தூக்கம், பாட்டு, வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. ஏன்னா அவங்க சாதிக்கணும்னு இப்போ சார் சொன்ன மாதிரி சாதிக்கணும்னு தான் அந்த 3 மாதம் இங்கே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். மலேசியாவிலேருந்து முகுந்தன் சொல்லிட்டு அவர் இவங்களோட படிப்பு செலவு இந்த பாட்டு கிளாஸுக்காக வந்து அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவையோ நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நாங்கள் எதுவும் கேட்டதில்ல. அவராக வருவார். மலேசியாவிலேருந்து 2 முறை வந்து இவங்கள பார்த்துட்டு போயிருக்காரு. அனுஷாவுக்காகவே வந்திருக்காரு. கண்டிப்பாக அனுஷா ஃபைனல்ஸ்க்கு வந்தானே, இதை விட நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெஸ்ட்டை கொடுப்பா. அதுக்கு நாங்கள் வந்து இன்னும் என்ன செய்யணுமோ செய்வோம். நன்றி. ஓகே. ஸோ அனுஷ்யா SSJ08 இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓட்டுகளை பதிவு பண்ணணும்னா 3 வழிகளில் நீங்கள் பண்ணலாம். SMS மூலமாக நீங்கள் வந்து அனுஷ்யாவுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா SSJ08 டைப் பண்ணிவிட்டு 57827 நம்பருக்கு அனுப்பி வைங்க. அதர்வைஸ் நீங்கள் ஏர்டெல் கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக நம்பர் இருக்குது. 5432178 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அனுஷ்யாவுக்கு உங்களோட ஓட்டை அங்கே பதிவு பண்ணலாம். ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து அனுஷ்யாவுக்கு ஓட் பண்ணலாம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் www.supersinger.in வெப்சைட்டுக்கு போய் அனுஷ்யா SSJ08 ஓட் பண்ணலாம். ஸோ அனுஷ்யா, உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான ஓட்ஸ் வந்து வந்து குவிய போது இவ்வளோ பேர் உங்களை பிளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம அடுத்த ரவுண்டில் பெர்ஃபார்ம் பண்ணோம். எஸ், தேங்க்யூ கண்ணா. ஆல் தி பெஸ்ட்.